அருள் அக்கா உங்க மேல லவ் இல்லமா இருக்குமா இருக்குமா? உடனே மதியம் வந்து வண்டியை கூட்டு போன எடுத்தே வந்துட்டேன். ஊரை பார்த்து வந்துட்டு கார் எடுத்து இருக்கணும். சோ நாங்க வீடியோ போடணும், சோ கூட இருக்கணும், நான் கூட இருக்கணும், பிள்ளைய பார்க்க முடியாம இருக்க முடியாதா? சோ வீடியோ போடணும், கூட பாப்பா தம்பியை பாத்துட்டே இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் சரி சொந்த வீடு வாங்கிட்டு அப்படி போயிருவோம் ஐடியா பண்ணிக்கணும். ஒரு 3 மாசம் டைம் இருக்கு. அண்ணா உங்க மேல பாசமா தான் இருக்காங்க, பாசமா தான் இருக்காங்க, சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கு. அது வீடு சொந்தமா வாங்கின பிறகு பக்கத்திலேயே தான் போறோம். மற்றபடி கடையிலனா கடைக்கு போறது எல்லாமே கரெக்டா இருக்கும். கடையை நான் தான் பாத்துக்கிறேன். பசங்க இருக்காங்க, கூட இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா கடையில இருக்கும். அம்மா அப்புறம் தம்பி வந்த பிறகு அம்மா இங்க வந்துரும் தம்பியை பாக்குறதுக்கு. கர்நாடகாவுக்கு போமா? கர்நாடகனா எங்க நான் வந்ததே கிடையாது. இங்க குற்றாலம் தென்காசி போறதே நல்லா பெரிய விஷயம். இப்ப கல்யாணம் பண்ண பிறகு அங்கெல்லாம் போயிருக்கேன். பெங்களூர் தான் போகணும் ஆசை இருக்கு. பெங்களூர்ல வந்து எங்க தாத்தா இருக்காங்க, அன்னைக்கு கோயில இருந்தாங்களா கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டு இருக்காங்க போகணும். கல்யாணம்ல இருந்து உங்களுக்கு உங்க வீட்டுக்கு போனது போகும். இப்போதைக்கு தம்பி கொஞ்சம் வளரட்டும், பாத்துக்கலாம். தம்பி வச்சுட்டு இப்ப எங்கேயுமே போக முடியாது. தம்பிக்கு வந்து கொஞ்சம் 6 மந்த் ஏதாவது ஆகணும். ஒரு 4 தலை நிக்கணும். முதல்ல தலை 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் போயிருக்கேன். நான் 1 வருஷம் ஆகட்டும், அப்புறமா போய்க்கும். ஃபர்ஸ்ட் சொந்த வீடு வாங்கிக்குவோம், அடுத்து எங்கனாலும் போறதா அதுக்கு அடுத்துக்கு போய்க்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் வீடு வாங்குறதோட வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து பிசினஸ் பண்ணணும். எனக்கு அதான் நான் பண்ணணும், இவ பண்ணணும், நான் மட்டும் பண்ணணும், தனியா பண்ணணும். தனியா பண்ணி திருச்சாங்க. நான் இல்லாம இங்க ஆணி கூட கொடுக்க முடியாது. உங்களால அம்மா அப்பா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஹாய் ஹாய் அம்மா வந்து லைவ்ல தான் இருக்காங்க. அம்மாவோ லைவ்ல தான் இருக்காங்க, மஞ்சு லைவ்ல தான் இருக்காங்க. அருள் அருள் அக்காவுக்கு கோல்டா? கோல்ட் இல்ல, எனக்கு வந்து சளி பிடிச்சி இருக்கு. ரெண்டு பேருக்குமே சளி தான். அச்ச அச்ச தும்மலா வருது ரொம்ப. அண்ணி உங்க ஃபேவரட் கலர் என்ன சொல்லு பாப்போம். ரோஸ் கரெக்ட் டே. ரோஸ் ஃபேவரட் கலர் என்ன? ரெட்டா. மறந்துருச்சு லவ் பண்ணும்போது அதெல்லாம் கேட்டு இப்ப எங்க கேக்க? ஹாய் அக்கா, ஹாய் சாமி சொல்லுங்க ப்ளீஸ். சர்மி தம்பி எங்க தூங்குறான்? தூங்கிட்டு வரவா? தூங்கிட்டு வந்து காட்டணுமா? ஆசையா? நாளைக்கு வீடியோல பாருங்க, காட்டுறோம். சரி, ஏன்னா தூங்கிட்டு வந்து காட்டுறேன், வேணா பாக்குறீங்களா? நீங்க சொல்லுங்க பாத்துருவோம். அஞ்சு அக்கா நல்லா இருக்கு, நல்லா இருக்காங்க. ஹாய் லக்ஷன், ஹாய். ஏன் மெசேஜ் பார்க்க மாட்டேங்கறீங்க? மெசேஜ் பாக்குறோமே. இந்த பரமா பாபா வந்து பத்மா. ஹாய் பத்மா. சேலம் வருவீங்களா? சேலம் வந்து ஒரு இதனால வரலன்னு பார்த்தோம். அது இப்ப அது இல்லேன்னு ஆயிடுச்சு. அதனால நான் அவ்வளவுதான், கட் ஆயிடுச்சு. வேணா அந்த முருகன் கோயிலுக்கு வர ஒரு நாள் ஐடியா இருக்கு. பாக்கலாம். எந்த கோயில்? முருகன் நெட்டா இருந்துல பெருசா. அப்ப கெட்டி இருக்கறாங்கல்ல? அது வர வந்தா பாப்போம். தம்பி வந்து தூக்கிட்டு வாங்கணும் ப்ளீஸ். தூக்கிட்டு வந்தா பேச காட்ட மாட்டோம் நாங்க. தூக்கிட்டு வரவா? தூங்கிட்டு வராங்க கீரமங்கலத்துல வீடு வாங்க போறீங்களா? அதுக்கு என்ன டயம் இருக்குங்க? தூங்குறாரு ஐயா, நல்லா படுத்து தூங்குறாரு. இதை மூஞ்ச கட்ட தோல்ல போட்டுக்க. உன் தோல்ல போட்டு தெரியாது. நாளைக்கு காலம்பு பாருங்க தூங்குறாப்ல. எல்லாரும் காமிச்சு காட்டணும்னு நினைப்பாங்க.
பட்டுக்குட்டி உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்களா நிறைய பேரு, உன்னை பார்க்கணுமாண்டா. மூஞ்ச காட்டுறியா? மூஞ்ச காட்டுறியா? ரொம்ப நெளிச்சு விடுறான். இது வேலை முடிஞ்ச மாதிரி, அதாவது நம்ம நாளைக்கு சர்ப்ரைஸா காட்டுறோம் இருக்குல்ல, நாளைக்கு சர்ப்ரைஸா காட்டுறோம். அவனே திரும்பிக்கிறான், ஏதோ வெளிச்சம் தெரியுது, வெளிச்சம் வெளிச்சம் வந்து லைட்டா பிள்ளைங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி வெளிச்சத்தை பாக்குறாரு ஐயா. கொத்த சுழிதான் என் பிள்ளைக்கு. குதிரை முடிய காட்டுவோம், குதிரை முடி முடி இப்படி அழகா இருக்கும். என்னடா தம்பி வந்து பொது நேரம், ரொம்ப கலர்ல பொது நேரம், கை உங்களுக்கு தெரியலையா? கை பொது நேரமா தான் இருப்பான். இப்ப நாங்க ஃபில்டர் போடல, பொது நேரமா இப்ப கொஞ்சம் பிறந்ததுக்கு பிறந்து பிறக்கும் போது நல்லா விளைவிலேன்னு இருக்குங்க தெரியுமா பிள்ளைங்க, அம்மா விளைவிலேன்னு இருந்தா கொஞ்ச நாள்ல கருப்பான, இன்னையோட 30 நாள் ஆகுது, ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் இதாகுது, தங்கப்பட்டு செல்லப்பட்டு எல்லாரும் ஒண்ணு வருது அவருக்கு. நல்லா எல்லாரும் ஒண்ணே தாண்டா கேக்குறாங்க, எங்க வீட்டு தங்க பிள்ளை. ஓ சோ அப்படியா, செல்லக்குட்டிதான் எங்களுக்கு மாமா வந்திருக்காங்க. எனக்கு வந்து இங்க பரண்டி விட்டுட்டான் அம்மாவுக்கு. எப்படி இருக்கும்? நல்லா இருக்கான் தம்பி, கையிலதான் இருக்கான், தெரியல கால் தெரியலையா, அடிக்கிறான் அப்பாவை அடிக்கிறான். என்னடா பட்டு லைட் எரியுது, அவனுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. விடுபடு தூங்குவான், பட் தூங்காம இருக்கனால அப்படி இருக்கு. கேக்குதா சவுண்ட்? பக்கத்துல வெயிட்டிங் குடுப்பியா? வேலை பத்தி தம்பி அழுகிறான், அத ஆத்திரம் குடிப்போ மெதுவா போ. நீ கேட்டீங்கல்ல சோ அதனாலதான் நான் காலையில வெயிட்டிங் ஃபார் மை தர்ஷன் குட்டி. கண்டிப்பா நாளைக்கு காமிச்சிருவோம் வீடியோல, கண்டிப்பா பாருங்க. தம்பி எப்படி இருக்கானா? நல்லா இருக்கான். ஏய் குட்டி அழகா அழுகுறான் இல்ல, தூக்கத்துல இருந்தானா? அந்த லைட் வச்சிருக்கோமா, ரிங் லைட் இருக்கனால அது டிஸ்டர்பா இருக்கு, அவனுக்கு வேற ஒன்றும் கிடையாது. ஐயோ அழகு பட்டு. கண்டிப்பா நாளைக்கு பாருங்க, கண்டிப்பா வீடியோ போடுறோம். அவன் ஆம்பளை பிள்ளை தானே, அருளுக்கு வந்து பொம்பளை பிள்ளை ரொம்ப பிடிக்கும். ஸோ நேற்று நான் வரும்போது அவங்களுக்கே தெரியாம ட்ரெஸ் எடுத்து வந்தேன். ஊர்ல இருந்து வரும்போது பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் கியூட்டா அழகா இருக்கும், அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே ரெண்டு பசங்க ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன், நாளைக்கு அதை போட்டு ரீப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். கைலாஸ்ட்டு இருக்கு, உங்க நம்பர் தெரியும், ஹாய் சொல்லுங்க. என்னோட பாப்பா என்ன பேச்சு, ஹாய் ஹாய். நாளைக்கு கண்டிப்பா பாப்பீங்க தம்பிய, யூடியூப்ல வீடியோ போடுறோம், இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா நாங்க காட்டுறோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? தர்ஷன் குட்டி பேபி வெளியில இருக்காங்க, கொண்டு போயிட்டாங்க, இப்ப அமைதியாயிட்டாங்க. தம்பியை காட்டுறோம் பாருங்க. வீடியோ நிறைய நாங்க எடுத்து வச்சிருக்கோம், தம்பிக்குள்ள வீடியோவை நாங்க போடாம போஸ்ட் பண்ணாம இருக்கோம். ஏன்னா 30 நாள் கழிச்சு போடுவோம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ அவன் ஃபர்ஸ்ட் குளிக்கிறதுல இருந்து எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம், கொஞ்சம் பொறுமையா போடுறோம் அப்படின்னு.
நாளைக்கு தம்பி எத்தனை மணிக்கு காட்டுறீங்கன்னு கேக்குறீங்களா? சாயங்காலம் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் யூடியூப்ல, லெக்ஸ் அருள் சேனல்ல கண்டிப்பா பாருங்க. நிறைய பேர் அதான் கேக்குறீங்க, நான் தம்பியை பார்க்கணும் தம்பியை பார்க்கணும். நிறைய பேர் என் நேத்தெல்லாம் போன்ல வாங்கி பார்த்தாங்க அங்க சாப்பிட்ற இடத்துல ஹோட்டல்ல, தம்பியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்டு இருக்கும் போது வந்து ஃபேமிலியே வந்து அப்படியே ஃபோன் வாங்கி போட்டோ காட்டுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோவே காமிச்சேன். அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவங்க சாப்பிட்டாங்க. வெளியூர் இந்த மாதிரி பாவச்சத்திரம் இங்க தென்காசி அப்படின்னாங்க, அவங்ககிட்ட காமிச்சோம் போட்டோ. அவங்க சந்தோஷப்பட்டா சூப்பரா இருக்காங்கண்ணா, அன்னி மாதிரியே இருக்காங்க, அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருந்தாங்க. வேற என்ன சொல்ல, அப்புறம் போயிட்டாங்க. நானும் சாப்பிட்டேன், கிளம்பிட்டேன்னா நைட்டு வந்து நான் கரெக்டாக இங்கே நான் வரும்போது 9:30 ஆயிடுச்சு. இங்கே நான் வரும்போது அவங்க நைட் நேரம் ரொம்ப நேரம் அவங்க பஸ்ஸில் போகிறவங்க, அதனால் நான் நிற்கலை. அதான் நீ கிளம்புங்க நானும் கிளம்புறேன் டைம் ஆகி சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் நீ தின்னுட்டு இருக்கா? சரி ஓகே, எங்கள் வீட்டில் தங்க பிள்ளை எங்க அண்ணா வெளியில் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாங்களா, நான் உடனே காட்டி கூட்டிகிட்டு வந்தேன். நாளைக்கு வீடியோ போடுவோம், வீடியோவில் பாருங்கள், ஃபேஸ் காட்டுறோம் எல்லாமே காட்டுறோம். அதுமாதிரி கோயிலுக்கு போகலான் இருக்கோம், ஏன்னா ஒரு 30 ஆச்சு. பிள்ளையார் கோயிலுக்கு போய் விளக்கெல்லாம் நாங்க பொருத்த கூடாது, இப்ப கூட சாமி கும்பிட சும்மா அதையும் தம்பிய காட்டி நாங்க எடுக்கிறோம். நீங்க பாருங்க, தம்பியை காட்டக்கூட சொல்லுவாங்க. திருப்பி தம்பியை காட்ட சொல்லி நிறைய பேர் சொல்றீங்களா, அடுத்து தம்பியை காட்டாதீங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும். நாங்க என்னதான் பண்றது தெரியல, சரி பாப்போம் என்னன்னு. தம்பி எவ்வளவு வெயிட் இருந்தான் பிறக்கும் போது? 3.5 இருந்தான் தம்பி. இப்ப வெயிட்டா தான் இருக்கேன் தம்பி, குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் 15 குறைஞ்சிட்டாவே. ஹலோ ட்ரெஸ்ஸிங் சூப்பர் அண்ணா, நீ தேங்க்யூ. வாட்டர் பெட் சொல்லுங்க, நான் போஸ்ட் பண்றேன், போஸ்ட் பண்ற வீடியோ போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு தேவனா வாங்கி கீழ ஐடி மென்ஷன் பண்ணி பாக்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா அதுல தூங்கலாம், அதுல தண்ணி தான் அடிக்கணும், காத்து அடிக்க கூடாது. தண்ணி லைட்டா, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு அடைச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுல வந்து கூலிங்கா இருக்கு கொஞ்சம். சோ நல்லா இருக்கு. கிளியரா தெரியல, தெரியல ரொம்ப நேரம் லைவ் பேசினாலும் நெட் காமி காலியா போயிருக்கும். உங்க ஊரு தான், எங்க ஊரா? தென்காசியா? ஓகே ஓகே.